வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சா. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு அமெரிக்கா தம்முடன் இணைந்து செயற்பட நாடுகளை தேடிக்கொண்டிருக்கிறது. தற்போது சீனாவுக்கு எதிராக ஒன்றிணைந்த குவாட் கூட்டணியில் உள்ள நாடுகள் ஒரு பொதுநோக்கு அடிப்படையில் ஒன்றிணைந்து கூட்டமைப்பை உருவாக்கிய நாடுகளை தவிர அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து சீனாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை ஒன்றுக்கு அந்த நாடுகள் தயாராக இல்லை. இப்போது அமெரிக்க இராணுவத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட ஜப்பான் தயாராவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானுக்கு கிழக்கே உள்ள கடல் பகுதியில் இன்று தரத்தி நிற்கிறது ஜப்பானிய கடற்படையின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஜேஎஸ் காகா. அதன் மேல்தளத்தில் முதல் தடவையாக இறங்கியது அமெரிக்க விமானப்படையின் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான CV-22 ஓஸ்பிரே ரக விமானம். அதிலிருந்து ஒன்றாக இறங்கினார்கள் அமெரிக்க இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கெவின் ஸ்னைடரும் ஜப்பானிய இராணுவ தளபதி ஜெனரல் கோஜி யமசாகியும். தற்போது அங்கு நடைபெறுவது பெரிய அளவிலான அமெரிக்க ஜப்பானிய கூட்டு படைப்பயிற்சி. அதில் இரு இராணுவங்களின் தளபதிகளும் ஒன்றாக கலந்து கொள்வது வழக்கமன்ற போதிலும் இங்கு ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. கூட்ட கடற்பயிற்சிகளின் போது அந்தந்த நாடுகளின் விமானங்கள் அந்தந்த நாடுகளின் கப்பல்களின் மேல்தளங்களில் இறங்குவதுதான் வழக்கம். இங்கு ஜப்பானிய கப்பலின் மேல்தளத்தில் அமெரிக்க விமானப்படையின் CV-22 ஓஸ்பிரே விமானம் இறங்கியது. இந்த காட்சி இரு நாடுகளின் இராணுவமும் சீனாவுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்பட தயாராகிவிட்டதையே காட்டுகிறது என்று இன்று ஜப்பானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்க இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கெவின் ஸ்னைடர் ஜப்பானிய கப்பலின் மேல்தளத்தில் பேசிய போது, இன்று எமது விமானம் உங்கள் கப்பலின் மேல்தளத்தில் தரையிறங்கியது. சிலரை ஒரு இடத்திலிருந்து இந்த கப்பலுக்கு அழைத்து வந்த நிகழ்வு போல வெளிப்பார்வைக்கு தெரியலாம். ஆனால் அந்த சம்பவம் மற்றொரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயம் தமது இரு இராணுவங்களும் ஒன்றிணைந்து செயற்பட தயாராகிவிட்டோம் என்பதை காட்டுகிறது என்றார். வளமையாக இராணுவ தளபதிகள் இது போன்ற அரசியல் பேச்சுக்களை பேசுவதில்லை என்பதால் அவரது பேச்சு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ளது. அதைவிட சற்று அதிக அரசியலுடன் மற்றொரு விஷயத்தையும் கூறினார் அமெரிக்க இராணுவ தளபதி. ஜப்பானிய சென்காகு தீவை ஆக்கிரமிக்க திட்டமிடுகிறது சீனா. ஜப்பானுக்கு சொந்தமான தீவை காப்பாற்ற வேண்டிய கடமை எமக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அது எமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பாதுகாப்பு ஒப்பந்தம். அதே போல உங்களுக்கு சொந்தமான தீவை சீனாவிடமிருந்து காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. ஒரே தீவை காக்க வேண்டிய பொறுப்பு நம் இருவருக்கும் உள்ளது என்பதால் அந்த தீவில் நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு சீனாவை எதிர்க்கலாம் என்றார் அமெரிக்க இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கெவின் ஸ்னைடர். இவருடைய பேச்சை பார்த்தால் சீனாவுக்கு எதிராக அமெரிக்க ஜப்பானிய படைகள் ஒன்றிணைந்து செயற்படுவது என்ற முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது போலிருக்கிறதே.